ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்வென்ச்சரான ட்ராவல் பண்ண போகிறோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி மலைக்கு போகிற அந்த மலையடி வாரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி, ஒரு அழகான காட்டுப்பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அந்த காட்டுப்பகுதி முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அதாவது அரசினர் தோட்டக்கலைத்துறை, அவங்க வந்து ஒரு பல அரிய வகை மரங்கள், பழங்களெல்லாம், அதாவது இந்த மலைப்பிரதேசங்கள்லேயே வளர்கிற அந்த பழங்கள் விளைகிற மரங்களெல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. அது சுமார் ஒரு 22 ஏக்கராவில் இருக்குது. இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலும் அங்கே போய் வீடியோ எடுத்ததில்லை. அது மட்டும் இல்லை, ஃபார்ம் ஹவுஸ் வந்து காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி ஒரு மின்சார வேலி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு பர்மிட் பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சராகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த முழு வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி கண்டதும் கட்டதும் ஜெகன் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ நாம் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஆஃபீஸ் தான் இது. இது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசினர் தோட்டக்கலை பண்ணைன்னு சொல்லலாம். பின்னால் தெரியுது பாருங்கள், ஒரு மலை, அதுதான் வந்து ஊட்டி மலை. அந்த மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இது இந்த இடத்தோட பேர் வந்து கல்லாறு. இது வந்து சுமார் ஒரு 22 ஏக்கரா பரப்பளவில் விரிஞ்சு இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நாம் இது வரைக்கும் கேள்விப்படாத பார்க்காத பல அரிய வகை பழங்கள் நிறைந்த மரங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து காட்டை ஒட்டியே இருக்கிறதுனால இது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆக்சுவலாகவே. அதனால் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி வந்து மின்சார வேலி அமைச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி போனால் காடு தான். இந்த தோட்டக்கலை பண்ணையில் வந்து பல அரிய வகை மூலிகை செடிகளும் இருக்குது. நம்ம வந்து வாங்கிட்டும் போகலாம். இங்கே இந்த மரத்தில் காய்க்கிறது தான் வந்து துரியன் பழம். இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு பழம். இது வந்து ஒரு அரிய வகை பழம்னு சொல்லுவாங்க. இந்த வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கணும்னு ஒரு மருத்துவ ரீதியாக அதில் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த மரம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்கும் குட்டி குட்டி பழம். இதெல்லாம் வந்து இந்த மரத்தில் தான் காய்க்குது. இது வந்து கலைங்களெல்லாம் காய்க்கிறது இல்லை. இந்த மரத்தோட தண்டு இருக்கு இல்லையா, மெயின் பாகம், அதுலேயே குட்டி குட்டியாக ஒட்டிகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆலமரம், ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலமரம். அதோடய விழுதுகள் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆலமரத்தை நான் அது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த பழத்தோட பேர் வந்து எக் ஃப்ரூட்டு. தமிழில் வந்து முட்டை பழம் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க இந்த மரத்தில். இந்த பழம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு முட்டையை வந்து வேக வச்சு அதோடய மஞ்சக்கருவை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்குது சாப்பிட்டா. இந்த ஃபார்ம் ஹவுஸை ஒட்டி ஃபுல்லாக மின்சார வெளியெலாம் அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் வந்து கரண்ட் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு 5:30 வந்திருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க ஒரு அலோவ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் இந்த தாண்டி போனாவே வந்து காடு வந்துடும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன காட்டாரம் ஓடுதுன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு அடர்த்தியான காடு பாருங்கள். இது இந்த காட்டுக்கு பின்னால் அப்படியே ஊட்டி மலை தான். இந்த காட்டை ஒட்டி வந்து இந்த காட்டாறு வந்து எப்பயுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்க வரும். குறிப்பாக யானைகள் வந்து இங்கே நிறைய அளவில் தண்ணி குடிக்க வரும். அப்புறம் நாம் இந்த ஆற்றுக்கிட்ட கூட நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நிறைய மின்சார கம்பிலாம் போது பாருங்கள். நிறையா வந்து அது வந்து ஹை வோல்டேஜ். இப்போ கூட எப்பயுமே 24 hours அதில் கரண்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அதை இந்த ஆற்றுக்கிட்டலாம் நம்ம போக முடியாது. இந்த காட்டாரோட பேர் வந்து கல்லாறு. அதனால தான் இந்த இடத்துக்கும் வந்து கல்லாறுன்னு பேர். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி மலை ஏறுறதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடில் மெயின் ரோட்லேருந்து தனியாக ஒரு ப்ரைவேட் ரோடு போகும். ரோடுவெல்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக நல்லா இருக்காது. கொஞ்சம் மண் ரோடு குண்டும் குழியமாக தான் இருக்கும். அது வழியாக தான் வரணும். அது வழியாக வந்தால் தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர முடியும். இந்த காட்டுப்பகுதிக்கு வரத்துக்கெல்லாம் யாருக்கும் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் யாரும் இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், இங்கே வரவே வேண்டாம். உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி காடு, ஆறு, இந்த மாதிரி இயற்கையான
ட்ராவல்ஸு அட்வென்ச்சர் ட்ராவல்ஸ்லாம் ரசிக்கிற உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.